வீட்டில் எந்த மாதிரியான வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிலை வச்சா போதும். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்கி இல்லை வீடு வந்து இப்போ தான் கட்டி அங்கே வந்து குடிபெயர்ந்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சில ஏற்றத்தாழ்வுகள் என்ற வகையில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நெகட்டிவான சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னடா திடீர்னு நெகட்டிவான சேஞ்சஸ் இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கும் பொழுதோ இல்லை வேறு யாராவது தெரிந்த ஜோதிடரோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்களோ சொல்லியிருப்பாங்க, வாஸ்து கொஞ்சம் உங்கள் வீட்டில் அங்கே இங்கே இப்படி குளறுபடியாக இருக்குது, அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா தான் உங்களால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி புதுசாக வீடு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம், இவ்வளோ செலவு பண்ணி கட்டி வந்திருக்கோம், இப்படி வாஸ்து பிரச்சனை இருக்கே அப்படின்னு மனசில் உங்களுக்கு குறைகள் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. வாஸ்துவின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு சிலையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னாவே போதும், வாஸ்து பிரச்சனை சரியாயிடும். ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு கோவிலுக்கு ஆலயத்துக்கு சமம். எந்த வீடாக இருந்தாலும் அதை ஒரு கோவில் மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுல தான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் அதில் தான் இருக்குது. வெறும் 4 சுவர் எழுப்பி அது மேலே கூரை போட்டுட்டாலே அது வாஸ்துக்கு உகந்த ஒரு இடமாக ஆயிடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான வாஸ்து பிரச்சனை வேணால் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆமை சிலையை வச்சா போதும். இந்த ஆமை சிலையை நீங்கள் வைக்கிறதன் மூலமா பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றல்கள் வந்து நீங்கிடும் அப்படின்னு நம்பப்படுது. ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு தானே நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் இது இல்லைங்க. ஆமை அப்படின்னா இந்த இடத்துல இயலாமை முயலாமை இந்த மாதிரி சில நெகட்டிவான தமிழில் வரக்கூடிய ஆமைகளை தான் அந்த மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இயலாமை முயலாமை விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அது உங்களுக்குள்ளே வந்துட்டால் உங்கள் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி அர்த்தம். உங்களால் அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமை பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல உயிரினம். இருக்கிறதுலையே ஆயுசு அதிகமாக எந்த உயிரினத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அது ஆமைக்கு மட்டும்தான் இருக்குது. புராண கதைகளில் பார்க்கடலை கடையிறதுக்கு உதவுறதுக்காக விஷ்ணு பகவான் அதாவது பெருமாளே பார்த்திங்கன்னா ஆமை அவதாரம் எடுத்து உதவுனதாக புராணங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஆமை சிலையை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி பூஜை அறையில் வைக்கலாம், அல்லது எங்கே வேணால் வைக்கலாம். இந்த சிலையை வைக்கிறதுக்கு இந்த திசையில் வைக்கணும் அந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ட திசையெல்லாம் இல்லை, எந்த திசையில் வேணால் வைக்கலாம். அது என்ன எந்த திசையில் வேணால் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு திசையை நோக்கி வைக்கணும், அதுக்கு தான் இந்த பலன் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. அது ஏன் ஆமை சிலை மட்டும் குறிப்பிட்ட திசையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆமைக்கு அதாவது இந்த ஆமை சிலைக்கு பார்த்திங்கன்னா 360 டிகிரிலையுமே வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆமை அளவு எந்த சிலை அந்த நீங்கள் வாங்கியிருக்க சிலையுடைய அளவு எந்த அளவில் இருக்கோ அதே அளவிலான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நீர் நிரப்பிடுங்க. நீரின் மேலே அந்த ஆமை இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் அந்த ஆமை மேலே நீங்கள் ஒரு நாணயம் தங்க நாணயமாக இருக்கலாம், இல்லை சாதாரணமான உங்ககிட்ட இருக்கிற எந்த நாணயமாக இருந்தாலும் அதை நீங்கள் வைக்கலாம். சில சிலைகள் பார்த்தீங்கன்னா ஆமை வந்து வாய் திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதோட வாயில் கூட நீங்கள் இந்த காயின்ஸை இந்த காசு நாணயங்களை நீங்கள் வைக்கலாம். இதை நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும், உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி பாசிட்டிவ் சேஞ்சஸை திரும்ப நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.